गं गणपतये नमः। ॐ श्री गुरुभ्यो नमः। तेलिव गुरुविन तिरुमेनि कांडल, तेलिव गुरुविन तिरुनामं चेप्पल, तेलिव गुरुविन तिरुवार्तै केट्टल, तेलिव गुरुवुर सिंधित्तल ताने। அன்னேயும் சிலவோ பல அமரர், அன்னேயும் சிலவோ பல அமரர், உன்னற்கரியன் ஒருவன் இரும் சீரான். அன்னேயும் சிலவோ பல அமரர், உன்னற்கரியான் ஒருவன் இரும் சீரான். சின்னங்கள் கேட்பு சிவனின்று ஏவாய் திரவாய், சின்னங்கள் கேட்பு சிவனின்று ஏவாய் திரவாய், வெண்ணாயன்ன ஆமுன்னம் தீஜேர் மெழுகோப்பாய், என்னானை என்னறையன் இன்னமோதென்றெல்லோமும், என்னானை என்னறையன் இன்னமோதென்றெல்லோமும், சொன்னோம் கேள்வைய வேறாய் இன்னம் துயிலுதியோ, வண்ணெஞ்ச பேதையே போல் வாழ கிடத்தியால் என்னே துயிலின் பரிசலோரெம்பாவாய், என்னே துயிலின் பரிசலோரெம்பாவாய். பாவை நோன்பிற்காக பெண்கள் கூட்டமாக செல்கின்றனர். அவ்வாறு செல்கையில் பாவை நோன்பிற்கு தயாராகாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை மற்றவர்கள் எழுப்புகின்றனர். அத்தோழியிடம் பெண்கள், அன்னையைப் போன்றவளே, வீட்டிற்குள் உறங்கும் உன்னை பாவை நோன்பிற்காக எழுப்புவதற்காக இதுவரையிலும் கூறியவை கொஞ்சமா? இறைவனான சிவபெருமான் தேவர்கள் உள்ளிட்ட பலருக்கும் நினைத்து பார்க்கவும் அரிதானவன், ஒப்பில்லாதவன், பெரும் புகழினை உடையவன். விடியற்காலத்தில் சிவபெருமானின் திருச்சின்னமாகிய இசைக்கருவிகளின் ஒலி கேட்ட பொழுதே சிவசிவ என்று வாய்த்திறப்பாயே. தென்னாளுடைய சிவனே போற்றி என்று அவனுடைய திருப்பெயரை சொல்லும்போதே தீயை நெருங்கிய மெழுகுபோல் உருகி நிற்பாயே. இன்று நாங்கள் எல்லோரும் சேர்ந்தும் தனித்தனியாகவும் எங்கள் தலைவனே, என் அரசனே, இனிய அமுதனே என்று போற்றி இறைவனை பாடியதை கேட்டும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே. இரக்கமற்ற அறிவிரி போல் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே. உன்னுடைய உறக்கத்தின் தன்மையை என்னவென்று சொல்வது? நீ அறியாமை என்னும் உறக்கத்திலிருந்து எழுந்து இறைவனை பாட வருவாயாக என்று கூறுகின்றனர். உள்ளம் உருகி வழிபட்டால் அறியாமை என்ற மனத்தின் இருள் நீங்கி இறைவனாரின் அருள் ஒளி கிட்டும் என்பதை இப்பாடல் விளக்குகின்றது. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. திருமாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி. ஹரஹர நம பார்வதி
பதயே ஹர ஹர மகாதேவ்.